அடடா, சித்தி டூல நடிச்ச வெண்பாவுக்கு இப்படி ஒரு திறமையா? வாங்க அது என்ன நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் டிக்டாக் ஆப்பை தடை செய்கிறதுக்கு முன்னாடியே அதன் மூலயமா சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் கால் பதித்தவங்க ஏராள பேர் இருக்காங்க. அப்படி டிக்டாக் செலிபிரிட்டியாக இருந்து சின்னத்திரைக்கு வந்தவர் தான் ப்ரீத்தி சர்மா. 12வது படிச்சுட்டு இருக்கும் போதே மாடலிங் செய்துட்டு வந்த ப்ரீத்தி கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் போதே எங்கே போன ராசா அப்படிங்கிற தொடர்லேயே வெப்சீரியலையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் தேவி ஆதிபராசக்தி, தெலுங்குல காவியாஞ்சலி ஆகிய சீரியல்கள் மூலியமாக சின்னத்திரையில் தடம் பதிச்சாங்க. கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த திருமணம் சீரியல் மூலியமாக தமிழில் அறிமுகமானாங்க. அந்த தொடர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வந்த நிலையில் சித்தி டூ சீரியலில் நடிக்க ப்ரீத்தி சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரே நேரத்தில் ரெண்டு சீரியல்களையும் நடிக்க தேதி ஒதுக்க முடியாததால் திருமணம் சீரியலில் இருந்து விலகினாங்க. சன் தொலைக்காட்சியில் சித்தி தொடருக்கு கிடைத்த வரவேற்பை யாருமே மறந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரபலமான இந்த தொடருடைய பார்ட் டூ வெர்ஷனான சித்தி டூ சீரியல் 2020 ஜனவரி முதல் ஒளிபரப்பாகி வருது. இந்த சீரியலில் முதல்ல மெயின் கதாபாத்திரமாக ராதிகா நடிச்சிட்டு வந்த நிலையில் அவர் திடீர்னு அதிலிருந்து விலகினாங்க. இதனை அடுத்து வெண்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்த ப்ரீத்தி சர்மா சித்தி டூ சீரியலுடைய மெயின் கதாபாத்திரமாக மாறினாங்க. தற்போது சித்தி டூ சீரியல் ப்ரீத்தி சர்மாவை மையமாக வச்ச கதை நகர்ந்துட்டு வருது. சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிரபல சீரியலுடைய பிரதான கதாபாத்திரம் அப்படிங்கிறதால சோசியல் மீடியாவிலையும் ரொம்பவே ஆக்டிவாக வளம் வர்றாங்க. சோசியல் மீடியாவில் அவ்வப்போது ஃபோட்டோஸு வீடியோக்களை வெளியிட்டுட்டு வர்றாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த ப்ரீத்தி சர்மா பள்ளி படிக்கும் காலத்திலேயே கோவைக்கு வந்துட்டாங்க. அதனால் நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் தமிழில் பாடி அவர் வெளியிட்ட வீடியோக்கு சோசியல் மீடியாவில் லைக்குகளை குவிச்சிட்ருக்கு. அவ்வப்போது மாடர்ன் ட்ரெஸ் ஃபோட்டோ ஷூட்களையும் சூப்பராக ஸ்டேட் போட்டு டான்ஸ் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் ப்ரீத்தி சர்மாவோ இளையராஜாவுடைய இசையில் வெளியான எவர் கிரீன் அப்படிங்கிற பாடலை தன்னுடைய சொந்த குரலில் பாடி அசத்தியிருக்காங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. ஏன்னா அந்த குரல் அவ்வளவு இனிமையாக இருக்குது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா அப்டேட்க்கும் சின்னத்திரை அப்டேட்க்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.